ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் உடனுக்குடன் நம்ம டெலிகிராமில் வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ட்ரீம் லெவலில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேட்டர்ன் சரிங்களா, அதாவது இன்றைக்கி நம்ம நீங்கள் ரிஸ்க்காக போட்டிங்க, ஒரு ரிஸ்க்காக போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க, சேஃபாக போயிடுறீங்க. சரி, இன்றைக்கி நம்ம ரிஸ்க்காக போடுறோம், இன்றைக்கி கிளிக் ஆகலை, போட்ட காசு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறீங்க, அடுத்த நாள் சேஃபாக போய் மாட்டிக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் பேட்டர்னாக ஒரேபடி போங்க. இப்போ ஒரு 7 பிளேயர் சரிங்களா, சேஃபாகவும் ஒரு 4 பிளேயர் ரிஸ்க்காகவும் வைங்க. இது ஒரு ஃபார்முலா சரிங்களா. இல்லைன்னா ஒரு 6 பிளேயர் சேஃபாகவும் 5 பிளேயர் ரிஸ்க்காகவும் வைங்க. இது ஒரு ஃபார்முலா. பொதுவாக நான் அந்த 2 ஃபார்முலாவும் சொல்ல வரல. பொதுவாக நீங்கள் வந்து எந்த மாதிரி ட்ராக்கில் போகிறீங்களோ அதே ட்ராக்கை எனி டைம் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ரிஸ்க்காக போட்டிருப்பீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி நடந்திருக்காது. இந்த மேட்சை நான் சொல்ல வரல, பொதுவாக ஏதோ ஒரு மேட்சை நான் சொல்ல வரேன். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் இன்றைக்கி ரிஸ்க்காக போட்டதுனால உங்களுக்கு என்ன ஆகும், அந்த போட்ட காசு போயிடும், போட்ட காசு உங்களுக்கு போயிருக்கும். அந்த ஒரு 50-51 ரூபா கட்டியிருக்கீங்களோ இல்லை 49 ரூபா ஏதோ ஒரு காசு போகும்போது கட்டியிருக்கீங்க, போயிடும் ரிஸ்க்காக போட்டதுனால. அப்போ நீங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க, கிராண்ட் லீக்கில் போகும்போது நம்ம சேஃபாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சேஃபாக போவீங்க. அப்போ நீங்கள் முந்தின நாள் என்ன நினச்சிங்களோ அது அடுத்த நாள் நடந்துடும். அதனால் நீங்கள் ஏதோ ஒரு ட்ராக்கில் அதை பயணிச்சுட்டே இருங்க சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் நினச்சதுனால நடக்கும். அதனால நான் உங்களுக்கு கிராண்ட் லீக்கில் எப்போவுமே ரிஸ்க்கான டீமே ப்ளே பண்ணணும்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா. ஏன்னா இப்போ வந்து நம்ம இதுக்கு முந்தின நாள் சண்டே வந்து நேற்று முந்தானத்து நடந்தது. அதில் வந்து இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சில் நம்ம ஒரு டீம் கொடுத்துருந்தோம், அது வந்து கண்டிப்பாக கிளிக் ஆகலை சரிங்களா. ஏன்னா கார்த்திக் பாண்டியா ஹை பர்சன்டேஜ், அவர் வந்து நம்ம பும்ராவை கேப்டனாக கொடுத்துருந்தோம், பும்ரா டக்குன்னு அந்த நிமிஷத்தில் விளையாடாமல் போயிட்டார். அப்போது லைனப் சொன்னவனா சேஞ்ச் ஆகிடுச்சு, பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டு கொஞ்சம் சரிங்களா. நம்ம என்ன நினச்சோன்னா கார்த்திக் பாண்டியா ஒரு 4 ஓவர் போடுவார், 5 ஓவர் போடுவார், விக்கெட் லெஸ்ஸாக போய் பேட்டிங்கே வராத அளவுக்கு மேட்ச் இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்னு தான் நம்ம கெஸ் பண்ணோம். அந்த ட்ராக் மாறிடுச்சு சரிங்களா, அந்த மாதிரி நடக்கலை. ஆனால் கார்த்திக் பாண்டியா அதில் 4 விக்கெட் எடுத்து 50 ஸ்கோர் பண்ணார், அவர் தான் கேப்டன். நம்ம அதில் ட்ராப் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா நமக்கு ஒரு 49 ரூபி லாஸ் தான் ஆச்சு சரிங்களா. முந்தின நாள் நேற்று தான் சொல்லப்போனால் மண்டே மேட்ச் சரிங்களா, அதில் லாஸ் ஆச்சு. அப்போது நான் கார்த்திக் பாண்டியா எடுக்கலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணலை சரிங்களா. நான் வந்து சந்தோஷம் தான் பண்ணேன், ஏன்னா அந்த மாதிரி ஹை பர்சன்டேஜ் பிளேயரை ட்ரீம் லெவலில் ட்ராப் பண்ண துணிஞ்சு ட்ராப் பண்ணுறோம் சரிங்களா. அந்த தைரியம் இருந்தால் தான் நம்ம கிராண்ட் லீக் எப்போ வின் பண்ண முடியும் சரிங்களா. அதனால நான் அவரை ட்ராப் பண்ணையில் நான் சந்தோஷம் தான் பண்ணேன் சரிங்களா. அவர் அன்னைக்கு கிளிக் ஆகிட்டு சரிங்களா, எல்லா நாளும் அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம நினச்சது ஒரு நாள் நடக்காட்டி சில நாள் நடந்துடும் சரிங்களா, அதனால் அது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த மேட்ச் முடிஞ்சு 24 மணி நேரம் ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு அந்த 49 ரூபா ரிக்கவர் ஆயிடுச்சு சரிங்களா. சண்டே மேட்ச் முடிஞ்சு மண்டே வந்து நியூசிலாந்து அயர்லாந்து மேட்ச்சில் எனக்கு ரிக்கவர் ஆயிடுச்சு அந்த 49 ரூபா சரிங்களா. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த டீமில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கிராண்ட்லி கிட்ட போயிட்டேங்க. ஒரு ஒன் பிளேயரை சேஞ்ச் பண்ணியிருந்தால் எனக்கு ஓரளவு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் சரிங்களா. அது வாங்க என்னென்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 58 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டுங்க சரிங்களா. அவருக்கு எனக்கும் ஒரு 58 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்டு. இந்த இவர் என்ன யாரை வச்சுருக்காருன்னு பாருங்கள், இவர் இந்த ஒரு பிளேயரை மட்டும் உள்ளே கொண்டு வந்துட்டார் சரிங்களா. கேம்பருங்கிற ஒரு சி கேம்பருங்கிற பிளேயரை ஆல்ரவுண்டரை உள்ளே கொண்டு வந்திருந்தார். இவரை கிட்டத்தட்ட நான் கொண்டு வந்திருந்தேன் ஓரளவு கிட்ட ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட போயிருக்கலாம் சரிங்களா. நம்ம என்ன பண்ணிட்டோன்னா ஸ்டெர்லிங் வச்சிட்டேங்க. ஸ்டெர்லிங் இவர்கிட்ட 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. இவரை நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல அந்த கேப்பரை கொண்டு வந்திருந்தா அவர்கிட்ட ஒரு 74 பாயிண்ட்ஸ் இருக்குது சரிங்களா. அதில் ஒரு 20 பாயிண்ட்ஸை கழிக்கணும், ஸ்டெர்லிங் பாயிண்ட்ஸை கழிச்சிருந்தால் ஒரு 54 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கோம். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவருக்கு நமக்கு கிட்டத்தட்ட 58 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. ப்ளஸ் இந்த அடையர் வயசாக போட்டிருக்கோம் பாருங்கள், எம் அடையர்.
இதுக்கு பதில் ஜே லிட்டியில் போட்டிருந்தோம் அப்படின்னா இங்கே போடும்போது நமக்கு கிட்டத்தட்ட இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் 44 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டு, எம் அடையருக்கும் ஜோஸ் லெட்டிலுக்கும். இதை நம்ம வயசாக போடும்போது இதில் பாதி பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கே ஒரு 22 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். பிளேயர்ஸை சேஞ்சே பண்ண வேண்டாம். எம் அடையர் வயசை தூக்கி நம்ம ஜே லிட்டில்கிட்ட போட்டிருந்தாலே 22 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் கிடச்சிருக்கும். ப்ளஸ் இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தால் 54 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 76 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கோங்க. 76 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கோம். நான் நம்ம அவளை வின் பண்ணுறதுக்கு 58 பாயிண்ட்ஸ் தான் தேவை, சரிங்களா? ஆல்மோஸ்ட் கிராண்ட்லிக்கே நம்ம கையில் வின் பண்ணியிருக்கலாம், கிட்ட போயாச்சு, சின்ன தப்பால் சொதப்பிட்டோம், சரிங்களா? அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே நீங்கள் கிராண்ட் லீக்லேயே ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 10 மேட்சஸ் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒரு 3 மேட்சஸ் லாஸ் ஆகிறீங்க, ஒரு 7 மேட்சஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னா போட்ட காசு வந்துட்ருக்கும், சரிங்களா? போட்ட காசு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 மேட்ச்சு மட்டும் லாஸ் ஆகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஒரு அடுத்து ஒரு 10-20 மேட்ச் நடக்கும்போது அதில் ஒரு இந்த மாதிரி ஒரு 1000, 500, 1500 அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கும், சரிங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கிராண்ட் லீக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிராண்ட் லீக்கில் பெரிய ப்ரைஸ் அச்சீவ்மெண்ட் பண்ண வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஹெட் டு ஹெட்டில் கொண்டு போய் திடீர்னு போடுவீங்க, ஹெட் டு ஹெட்டில் போகும்போது உங்களோட மைண்ட் செட்லாம் வேறு ஆகிரும், சரிங்களா? என்னென்னா சேஃப் பிளேயர்லாம் எடுத்து வைக்க தோணிடும், சேஃப் பிளேயர் எடுத்து வச்சு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க யாரெல்லாம் கேப்டனாக போடுறாங்களோ அவங்களாம் நம்மளும் கேப்டனாக போடணும், அது அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஹெட் டு ஹெட்டில். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே கிராண்ட் லீக்கில் ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம வீடியோவிலே நிறைய சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு நம்ம அதை தாங்க சொல்லிட்டு வரோம், பல வீடியோலே நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்க மாதிரி நம்ம வந்து எல்லா அது பில்டிங்ஸ் அது இதெல்லாம் காட்டி நம்ம ஆள் சேர்க்கணும், ஆள் இது பண்ணணும்னு சொல்லி நம்ம எந்த ஐதீகத்துலேயும் வீடியோவும் போடலை, நம்ம டெலிகிராமும் ஆரம்பிக்கலை, சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸு பாயிண்ட்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் வரோம் இது வரைக்கும், சரிங்களா? இன்னும் அந்த மாதிரி தான் வருவோம். நமக்கு தெரிஞ்சதோட உங்களுக்கு கூட தாராளமாக அதிகமாக தெரியலாம், சரிங்களா? அதனால் நமக்கு தான் அதிகம் தெரியும்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் நம்ம மற்றவங்க இது மாதிரி நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிடலாம், நம்ம அந்த மாதிரி எதுவும் வீடியோ ஆரம்பம் முக்கியலை, சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம போட்டுட்ருக்கோம், இது வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? அதனால் நீங்கள் எப்போவுமே கிராண்ட் லீக்கில் ப்ளே பண்ணுங்கள், ஹெட்டு ஹெட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஹெட் டு ஹெட் நீங்கள் ப்ளே பண்ணலாம், தப்பு கிடையாது, அதுக்கு ஒரு சில ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரே ட்ராக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க டீமு அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க, ரிஸ்க்காக சேஃபாக அப்படின்னு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.